சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுங்க. அவரையே நம்ம மத்தியில் என்ன செஞ்சிடும், கொண்டு வந்துடும். எத்தனை நெருக்கம் இருந்தாலும் துதி எல்லா சூழ்நிலையும் மாற்றும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுவீங்க. ஆராதனை நம்மையே மாற்றும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுவீங்க. இதான் ஆராதனைக்கும் துதிக்கும் உள்ள வித்தியாசம். எத்தனை பேர் அப்படி உணர்ந்து ஆராதிக்கிறீங்க. எஸ் ஹல்லேலூயா. உணர்ச்சிகள் சார்ந்ததல்ல ஆராதனை, உணர்வை சார்ந்தது. அல்லேலூயா. உணரும் போது சில உணர்ச்சிகள் வெளிப்படலாம். அது எப்படினாலும் வெளிப்படும். அதுதான் தாவீது வாழ்க்கையில பார்க்கிறோம். என் தகப்பன் வீட்டில் எல்லாரிலும் கீழே கடந்த எண்ணெய் தூக்கி எங்க வச்சாரு, மேல வச்சாரு. இதை உணர்ந்த தாவீதுக்கு நடனத்தை கட்டுப்படுத்த முடியல. இத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது. அல்லேலூயா. அவனுக்கு யாரும் இப்படி நடனம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்கவே இல்லை. அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சான், உணர்ந்தவன் கர்த்தரை நல்ல சந்தோஷமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி துதிப்பான். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை மாலை வெளில ஆண்டவர் அப்படி உணர்ந்து ஆராதிக்கிறீங்க. அவர் ஜீவன் தந்து மீட்காட்டின. அடிக்கடி சொல்லுவேன், இந்த மதுரையில் பிறந்த 9வது மாதத்தில் உங்கள் பிள்ளை சாகப்போது வந்து பாருங்க, நாங்கள் எங்கள் பெற்றோருக்கு. ஆனால் இன்றைக்கி அந்த பிள்ளையும் வாழ வைத்து அவர் ஊழியத்தை செய்ய வைக்கிறார்னா அவர் வல்லவர் தானா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க. வல்லவரே நல்லவரே ஆராதனை உமக்கு சப்தமாயினார். வல்ல வரே வாழ்த்தி உம்மை போற்றிடுவே. வாழம்பூமி அல்லேலூயா. அழைத்தவரே எல்லாவற்றை மறந்து அவரை மாத்திரம் நோக்கி போற்றிடுவே. வல்லவரே நல்ல ஜீவன் தந்து வரே ஜீவிக்கும் தெய்வம் உயர்த்தி வல்லவரே நல்ல ஆராதனை உமக்கு.
Ooh,